நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறேன். நானும் ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறேன். மேரேஜ் ஆன அப்புறமே வந்து இன்னொருத்த மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அந்த டே எங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. சைவ சாப்பாடு தான், ஆனா சூப்பரா டேஸ்டா இருந்துச்சு. பாயசம் தான் வரல. இன்ட்ரோ எடுக்க சொன்னா சாப்பிடறதுக்கு ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கா. காலம் எல்லாம் முன்னை நான் சுமப்பேனே. என்னடா இவ்ளோ நாள் கழிச்சு வந்து மேரேஜ் பிக்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கேன்னு யோசிக்கிறீங்க. ஸ்டில் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் கமெண்ட்ஸ்லயும் வந்து தாலிக்கு பிரிச்சு கோத்த வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. சோ இன்னைக்கு அந்த வீடியோ தான் பார்த்து என்ஜாய் பண்ண போறீங்க. வாய்ஸ் ஆஃப் அதனால திருப்பி திருப்பி பண்ண நினைச்சிட்டு இருந்தேன். அது கூடிய சீக்கிரம் நடந்து விட்டது. தாலி பிரிச்சு இன்னைக்கு கோக்குற ஃபங்க்ஷனுங்க. ஒய்எஸ்எஃப் ரொம்ப கிராண்டாலாம் இல்லைங்க. ஒய்எஸ்எஃப் வீட்டில் வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், ஸ்ட்ரீட்டில் உள்ள எல்லாரும் அப்படின்னு கூப்பிட்டு ரொம்ப சிம்பிளாக சந்தோஷமாக செஞ்சு முடிச்சாச்சு நம்ம தாலி கோக்குற ஃபங்க்ஷன். எங்கள் ஒய்எஸ்எஃப் சைவ சாப்பாடு தான், ஆனால் சூப்பராக டேஸ்டாக இருந்துச்சு. பாயசம் தான் வரல. இன்ட்ரோ எடுக்க சொன்னால் சாப்பிட்றது ரிவ்யூ கொடுத்துட்டு இருக்கா. வேலை செய்யறாங்களாங்க ஒய்எஸ்எஃப். எவ்வளவு வேலை தான் நான் பாக்குறேன். உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் வெக்கம் பண்ணல? ரெண்டு பேர் மாப்பனும் பொண்டாட்டி தனியாக வளைச்சிருப்பாங்களே. எடுக்கிறது தெரியும். அப்படியே கேஷுவலா நடிக்கிறா பாருங்க. அப்படியே எங்க காஞ்சி பட்டு ஒண்ணு நான் கொடுப்பேனே. காலம் எல்லாம் முன்னை நான் சுமப்பேனே. தூக்கம் கெட்டு கெட்டு துடிக்கும் முல்லை முட்டு தேக்கு மர தேகம் தொட்டு தேடி வந்து தாளம் தட்டு என் கண்ணில் நீதானம்மா. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு அனைத்து நனைந்தது தலை அணைந்தான் அடுத்த அடி என்னை எடுப்பது காற்று.
உண்மையாகவே ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சுங்க எங்களுக்கு, சொல்லவே வார்த்தை இல்லை. ரொம்ப போராடி கல்யாணம் பண்ணோம், இப்போ அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதே உண்மையாகவே நம்ப முடியல, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. வான் வருவான் தொழுவான், மழை போல் விழுவான், மருமம் அறிவான், என்னுள் ஒளிவான், அருகில் நிமிர்வான், தொலைவில் பணிவான். கர்வம் கொண்டால் கல்லாயுரைவான், கல்லாயுரைவான், உரைவான். அந்த வெண்ணிலா வீட்டுக்குள் நுழைந்தது, அது என்னுடன் தேநீர் கொண்டது. கனவோ நிஜமோ, காதல் மந்திரமோ, ஒரு ஆயிரம் ஆண்டுகள் சேமித்த காதல். வீட்டு போடுங்க. என்னடா தண்ணி அடிக்கிறேன்னு பாக்குறீங்களா? ஒருத்தி பாயசத்தை வச்சு முக்கு முக்குன்னு முக்கிட்டு இருக்கா. பாயசம் நல்லா இருக்கன்னு சொன்னால முக்கு முக்குன்னு முக்கிட்டா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாய்ஸ் எஃப், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாய்ஸ் எஃப். உங்க லவ் அண்ட் சப்போர்ட் வேற லெவலுங்க. தேங்க்யூ.